பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இந்த திட்டத்தில் வீடு கட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மலிவு விலையில் வீடு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை கொடுக்குறாங்க, கூடவே மானியமும் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2015 மத்திய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம். ரெண்டு விதமான திட்டங்கள் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்ஏஒய் அர்பன், பிஎம்ஏஒய் கிராமின் அப்படின்னு ரெண்டு வகையான திட்டம் இருக்குது. 2022 எரிவாயு, மின்சாரம், குடிநீர் இப்படின்னு அடிப்படை தேவைகளோடு இருக்கிற ஒரு 20 லட்சம் வீடுகளை கட்டி முடிக்கிறது அந்த திட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க. அந்த திட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இதில் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மானிய விலையில் வீடுகளை கட்டி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கமே. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் எவ்வாறு வந்து நம்ம விண்ணப்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் தகுதியானவங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ என்ன தகுதி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் 4 பிரிவுகளுக்கு கீழே இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் தான் இருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் 6 லட்சம் முதல் 12 லட்சத்துக்குள்ளே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மேல் ஆனால் 12 லட்சத்துக்கு கீழே. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூடுதலாக இன்னொரு நிபந்தனையும் விதிக்கிறாங்க, உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் வேறு எங்கேயுமே ஒரு வீடு இருக்கக்கூடாது, அதாவது உங்களுக்கு வீடே இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பிஎம்ஏஒய் அர்பன் அண்ட் கிராமின் இந்த ரெண்டு திட்டத்துலையும் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டிக்க முடியும். ஸோ நீங்கள் பிஎம்ஏஒய் ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது pmaoyms.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்து நீங்கள் செல்லணும். போன உடனே பார்த்தீங்கன்னா சிட்டிசன் அசெஸ்மெண்ட் அப்படிங்கிற கிளிக் சேர்ந்து விண்ணப்பதாரர் வகையை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அதன் பின்னர் திரையில் உங்களோட ஆதார் விவரங்களை வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட தனிப்பட்ட வருமானம், வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் தற்போதைய குடியிருப்பு முகவரியுடன் கூடிய பிஎம்ஏஒய் விண்ணப்பத்தை நிரப்பி முடிக்கணும். என்னென்னலாம் இப்போ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விவரங்கள், உங்களுடைய வருமானம், உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் தற்போது நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்களோ அதோட அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிஎம்ஏஒய் விண்ணப்பத்தையும் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்ணதுக்கப்புறமேட்டு கேப்சா குறியீடு வந்து கேட்கும், அதையும் வந்து நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆயிரும். மலிவு விலையிலான வீட்டை நீங்கள் வந்து கட்டிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக்கிங்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ட்ராக் யுவர் அசஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ற வசதி வந்து பார்த்தீங்கன்னா அதே வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் போயிட்டு சரி பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.